நம்ம வந்து பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய உள்ளது 40 அதிலேருந்து செய்யுள்களை பார்த்துக்கிட்டு வரோம். 6 செய்யுள்கள், 2 மங்கள வெண்பாக்கள் பார்த்துட்டோம். உலகத்திலேயே அவருக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வந்து மனத்தை பத்தியும் அதனுடைய பொய்மை தன்மையை பத்தியும் அதை ஒவ்வொரு மனிதர்களிடம் ஆளுமை தன்மையோடு ஆண்டு கொண்டிருக்கின்ற, காலங்காலமாக பிறவிதோறும் ஆண்டு கொண்டிருக்கின்ற நான் என்ற அகந்தையின் தற்போதத்தின் பொய்மையை பத்தியும் அவரை மாதிரி பிரிச்சு போட்டவங்க யாராவது இருக்காங்கன்னா இல்லவே இல்லை. நேரடியா எதை டீல் பண்ணணும், உலகம், தனி மனம், அதை ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு தனித்த மனிதனிடம் நான் என்னும் அகந்தை, தற்போதம், அப்புறம் ஆன்ம பொருள், இதை பத்திய விஞ்ஞானத்தை முழுமையாக முடித்து இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு இலக்கணத்தையும் அற்புதமா கொடுத்துட்டு பகவான் ரமண மகரிஷி அற்புதமா கொடுத்துருக்கார். அதைதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உள்ளே வந்தவர்கள் தனக்குள்ளே தான் யார் என்று தாபம் கொண்டு உள்ளே திரும்பியவர்கள் அனைவருமே மிக மிக பாக்கியம் பெற்றவர்கள், பாக்கியசாலிகள். ஏன்னா வந்து ஒரு பொருள் வந்து இறைநிலையாக குடிகொண்டிருக்கிறது, சர்வத்துக்கு உள்ளேயும் சர்வமாகவும் குடிகொண்டிருப்பது ஒரு இறைத்தன்மை, இறைத்தன்மை இருக்கின்றது. உள்கட அப்படின்ற கடவுள் இருக்கின்றார், எங்கே இருக்கின்றார்னா உள்கடந்து இருக்கின்றார். அதிலேயே விடயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நன்றாக எடுத்து புடம் போட்டு உலகத்திற்கு கொடுத்தவர் வந்து பகவான் ரமண மகரிஷி. அந்த வகையில வந்து நம்ம இப்ப வந்து இன்றைக்கு பார்க்க வேண்டியது வந்து 7வது உள்ளது 40 செய்யுள். இந்த புஸ்தகத்தை வந்து எல்லாரும் வச்சுக்கோங்க. 6:30 வரும்பொழுது இந்த புஸ்தகத்தையும் கூடையே வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், அற்புதமா போகும் சத்சங்கம். ஏன்னா இதுல ஒண்ணு ஒண்ணுமே வந்து அமிர்தம். நம்ம சாதகத்துக்கு ஈஸி, வாழ்பவர்களுக்கு வந்து இலக்கணம் படைக்கின்றது, வாழ்க்கையினுடைய இலக்கணத்தை படைச்சு அற்புதமாக கூறப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து உள்ளது 40 7வது செய்யுள், பக்கம் 265, ஸ்ரீ ரமண 102. ரமண 102 இது பேர், புஸ்தகம் பேர். ஓகே, இந்த பாட்டை பார்த்துருவோம். உலகறிவு ஒன்றாய் உதித்துடுங்குமேனும் உலகறிவு தன்னால் ஒளிரும் உலகறிவு தோன்றி மறைதற்கிடனாய் தோன்றி மறையாதுளிரும் பூன்றமா மஹ்தே பொருள். உலகு அறிவு, இந்த அறிவுன்னா என்ன அறிவு? அறிவு வந்து வெளியிலையும் உள்ளேயும் அலையற அறிவாக இருப்பது மனிதன் ஒருவனிடம் மட்டுமே. மனிதனுடைய மனம்தான் உள்ளேயும் வெளியுமா அலையுது, ரெண்டு பக்கமும் அலையுது. வான் மண்டலத்துல எதையாவது ரிசர்ச் பண்ணணும்னா வான்வெளிக்கு போகுது. வான்வெளிக்கு போகுதுன்னா என்ன? மனம் வந்து இங்க இருக்கிற டெலஸ்கோப் மூலமா வான்வெளியை பார்த்து தனக்குள்ள ஒப்பிடக்கூடிய சுட்டறிவுகள்ல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதை ஆராய்கிறது. நுணுக்கமான நான் என்ற அமைப்புல இருக்கிற உணர்ச்சிகளுக்கெல்லாம் வந்து உணர்ச்சி வயப்படுகின்றது. சதா உணர்ச்சி மயமா இருக்கோமா இல்லையா? அந்த உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகள் தானே இந்த உயிரோட்டமாக நான் மூலமாக ஒரு இன்டென்ஷனலா ஒரு நோக்கத்தோட ஒரு கம்பல்ஷனோட நிர்பந்தத்தோட உணர்ச்சிகள் வரும்பொழுது உணர்ச்சிகளே நான். அது வந்து என்னுடைய குரூப்பை பத்தியும் இருக்கும், உலகத்தை பத்தியும் இருக்கும். சகலமும் வந்து கிளியரா வந்து ஒலி கொண்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்குள்ள பொருட்கள், அர்த்தங்கள். அர்த்தங்கள்னா என்ன? என்ன உணர்ச்சியோ, ஒரு கோப உணர்ச்சினா கோபம், சந்தோஷம்னா சந்தோஷம், ஆன்மீகம்னா ஆன்மீகம். அதுக்கு பின்னாடி எல்லாம் நான் என்ன வச்சுக்கிட்டு இருக்கு?
ஆன்மீகம்னா அந்த நானுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு அதுக்கு உன்னத தன்மை கொடுக்கும், இல்லாட்டி வந்து நீச்சத்தன்மை கொடுக்கும், கீழ்மையான தன்மை கொடுக்கும், எப்படி வேணா கொடுக்கும். நாத்தீகம் சொல்றவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு அந்த ஆன்மீகம்ன்ற வார்த்தையே பிடிக்காது. அவர் மனசுல வந்து அந்த ஆன்மீகம்ன்ற வார்த்தை வந்ததுன்னா அப்படியே அதுக்கு நேர் எதிரான மீனிங்கோட அவர் பார்ப்பார், நாத்தீகம்னு பார்ப்பார். அந்த மாதிரி எல்லா உணர்ச்சிக்கு பின்னாடியும் ப்ரீ டிட்டர்மின்டா, ப்ரீ டிஃபைன்டா, ப்ரீ கன்க்ளூடடா, ப்ரீ மெடிடேட்டடா, ப்ரீ ப்ரீ ப்ரீன்னு எல்லாம் முன்னாலே அப்படி வந்து இருக்கிற ஒரு பெரிய சித்தம்னு சொல்லப்படுற ஒரு மெகா ஹார்ட் டிஸ்க், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். கம்ப்யூட்டர் யுகம்ன்றதுனால கம்ப்யூட்டரோட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டோம், உடனே ஐபேட் வச்சிருக்கோம், ஏதாவது ஒன்று வச்சிருக்கோம், உடனே என்ன பண்றோம், அதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் இல்லாட்டி ஒரு பென் டிரைவ் அதை வந்து நம்ம போட்டுக்கிறோம். எல்லாம் சரு 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 சருன்னு ரியல் டைம்ல வந்து வாட்ஸ்அப் மெசேஜா பறக்குது, இமெயில்ஸா பறக்குது, ஆடியோ வீடியோ படங்கள் எல்லாம். இந்த காலத்துல தியேட்டர்ல படம் ரிலீஸ் பண்றது கூட யாரு, டிஸ்ட்ரிபியூட்டரே அந்த ஊர்ல பூரா தியேட்டருக்கும் அத்தனை மணிக்கு கரெக்டா வந்து பாஸ்வேர்டு போட்டு ரிலீஸ் பண்ணுவார். எங்கேயும் எந்த ஃபிலிம் ரோலை கூட எடுத்துட்டு போறோம். இதை விட நுணுக்கமாக நம் மனம் இந்த பிரபஞ்சம் மொத்த மனமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆன்ம ஞானம்னா நீங்க இந்த உலகத்துல இருக்கிற காஸ்மாலஜி, குவாண்டம் பிசிக்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், புரியுதா, அப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, என்ன வேணா போட்டுங்க, பயாலஜி, ஜுவாலஜி, பிலாசபி, புரியுதா. ஆனா எல்லாம் சொற்றொடர்கள்னால புத்தி மூலமாக மனம் மூலமாக அறிந்தவை, தெரிந்தவை, புரிந்தவை, இவைகளை வைத்துக் கொண்டிருப்பது எது, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் 790 கோடி மனிதர்கள் கிட்ட இருக்கிற உணர்ச்சிமயமான மனம், உணர்ச்சிமயமான மனம். அந்த உணர்ச்சிமயமான மனம் விழிப்பு நிலை தோறும் 3 நிலை அவஸ்தைகளுக்கு சதா ஆட்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஒன்று என்ன, இந்த மாதிரியான பகல் பொழுதில் எழுந்து விவகரித்து அத்தனை உணர்ச்சிகளோடையும் அவைகளுக்கு உண்டான வார்த்தைகளை போட்டுக்கிட்டு அறிதல், அறிந்து கொண்ட தன்மைகள் அளவு வரையில், புரிந்து கொண்ட தன்மை வரையில், தெரிந்து கொண்ட தன்மை வரையில் அவன் அனுபவித்த பதிவுகளாக எங்கேயோ ஓயாமல் இருந்து கொண்டே இருக்கின்றது, இருந்து கொண்டே இருக்கிறது. நான்கள் சதா இருந்து கொண்டே இருக்கின்றன, கால தேச இடைவெளி இல்லாமல். இந்த உடம்பு தூங்க போனாலும் சரி, இந்த உடம்பு இறந்து போனாலும் சரி, நான்கள் அதனுடைய உபகூட்டங்களான என்னுடையவைகளோட சேர்ந்து ஓயாம வந்து வெளிப்படுதல், மறைதல், தோன்றுதல், வாழ்க்கையாக ஒத்தனை அனுபவங்களாக வாழ வைத்தல், என்ன அதுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது அதனோட வாழ்க்கை பேர் தான் அந்த மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. எல்லாரும் அப்படிதானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது என்னன்னு அவங்க பார்த்தவங்க வந்து மெய்ஞானியர், உண்மையை உணர்ந்தவர்கள் வந்து மெய்ஞானியர். மெய்னா என்ன, உண்மையை பற்றி. மெய்னா தமிழ்ல இன்னொரு மீனிங் இருக்கு, உடல்னு இருக்கு. இந்த மெய் கிடையாது, உண்மையை பற்றி. அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வந்து ஐயா இந்த உணர்ச்சியில வந்து ஒரு ஆளே இல்லப்பா அப்படின்னு அந்த உணர்ச்சி உண்டாகும் பொழுதே அதுக்கு அடிப்படையா இருக்கிற உணர்ச்சி மயத்துக்குள்ள இருக்கிற என்ன ஒரு நோக்கம், ஒரு அனுபவ பதிவு வந்து எதையோ மேலிட்டு எதையோ அறிந்து அனுபவித்தது, தெரிந்து அனுபவித்தது, புரிந்து அனுபவித்தது, இல்லாட்டி அறியாமல் அனுபவித்தது, தெரியாமல் அனுபவித்தது, புரியாமல் அனுபவித்தது. எல்லாத்துக்கும் அந்த ரெண்டு ஆப்போசிட்டையும் வச்சுக்கணும், அறிதல் தெரிதல் புரிதல்ல. அதனுடைய பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் என்ன, அறியாத, அறியாமை, தெரியாமை, புரியாமை, மூணுத்தையும் வச்சுக்கணும். ஸோ மொத்தம் இந்த 3 ஜோடிகளும் சேர்ந்து அந்த இன்டென்ஷனா நான்ல தொடர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்குது விழிப்பு நிலைக்கு. இதை தவிர ஒரு மனிதன் என்பவன் எவன், அதை அவன் வந்து அவன் உடம்புல இருக்கிற 5 ஞானேந்திரியங்களும் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு,
தொடுகை உணர்ச்சி இவைகளும் கர்மேந்திரிகள் சொல்லப்படுற வாக்கு பேசுதல் கைகள் கால்கள் நடத்தல் இயங்க வைத்தல் செயல்களை புரிய வைத்தல் அறிதல் தெரிதல் புரிதலாக இருக்கும் வாழ்க்கையை விவகாரமயமாக விஷயமாக மயமாக இந்த உலகத்தில் வந்து வெளிமுகமாக அவன் செயல்படுகின்றான். செயல்படுதல் எல்லாம் எதுக்கு? அதுக்குள்ள இருக்கிற இன்டென்ஷனுக்கு. எதுக்குள்ள? நான்குள்ள இருக்கிற இன்டென்ஷனுக்கு தான் இங்க நம்மளுடைய வாழ்க்கையே. நம்மளை ஆணா நினைக்க வைக்கிறதும் உணர்ச்சி தான், பெண்ணா நினைக்க வைக்கிறதும் உணர்ச்சி தான், அந்த வயதாக நினைக்க வைக்கிறதும் உணர்ச்சி தான், படித்தவராக நினைக்க வைக்கிறதும் உணர்ச்சி தான், படிக்காதவராக நினைக்கிறதுக்கும் உணர்ச்சி. சகலமானவைகளும் இந்த மாதிரி கலப்படமான அறிவு வந்து உயிரை விட்டு பிரிஞ்சு தனியா இருக்கிறது இல்லை. இதுதான் வந்து அதனுடைய சூக்குமான ரகசியம். உயிரும் இந்த மாதிரியான உணர்ச்சி மயமான விஷயங்கள் மேலிட்ட உலகத்தில் இருக்கிற அனுபவங்கள் மேலிட்ட வாழ்பவர்களாக இருப்பதும் இரண்டும் ரெண்டு கிடையாது. அதாவது இந்த பௌதீக உடல்ல இருக்கிற உயிர் உலகத்துல விவகரிப்பதற்காக உள்ளுக்குள்ள இந்த பதிவுகள் மயமாக அனுபவித்தவர்களாக இருப்பவைகள் கூட்டமாக சதா இருந்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுது விலகுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு தூக்கத்துக்கு போகும்போது விலகிடுது, அப்புறம் ஆழ்ந்த உலகத்துல அதான் ஆழ்ந்த வரத்துல விலகிடுது, இன்னொன்னு இறப்புல விலகி இறப்புல வந்து இந்த ஊடகம் இல்லையே தவிர இப்பவே இந்த ஊடகத்துல அது செயல்படாததுனால அது அப்படியே ராவா இருக்கு. ராவா எங்க வந்து அனுபவ பதிவுகளா இருக்கோ அங்கேயே வந்து இருக்கின்றது. அங்கேயே திருப்பி தனக்கு வேண்டிய உருவத்தையும் எடுத்துக்கொள்கின்றது. ஏன்னா உணர்ச்சிகள் தானே. உணர்ச்சிகளுக்கு வடிவம் கொடுக்கறது என்ன? ஆடியோ வீடியோ காட்சிகள் மாதிரி மனத்துல வந்து ஆல்ரெடி ப்ரொஜெக்டட் திங்ஸ் எல்லாமே. காலம், உங்க வயசு, நீங்க புதுசா இங்கே ஒரு தியேட்டருக்கு போய் படம் பாக்குற மாதிரி, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசா பாக்குற மாதிரி, அன்னைக்குதான் அவர் ஊர்ல இருந்து வந்த மாதிரி, இப்படி இருக்கிறது எல்லாமுமே ரிப்பீட், எல்லாம் ரீப்ளே. சகலமும் சதா வந்து இந்த பிரபஞ்சத்துல அணு முதல் அண்டம் வரைக்கும் ஆகாசம் வரைக்கும் சகலமும் பதிவுகள். இந்த பதிவுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறது பொது மனமான சித்தம். இதத்தான் வந்து இந்த செய்யுள்ள வந்து அற்புதமா பகவான் வந்து ஆரம்பிக்குது. எப்படி சொல்லுதுன்னா, உலகறிவு ஒன்றாய் உதித்தோடுங்குமேனும், உலகும் அறிவும் ஒன்றாய் இரண்டும் ஒன்று சேர்ந்தாற் போல் உதித்தாலும், புரியுதா, உதித்து ஒடுங்கும் எனும், தோன்றி ஒன்றாக ஒடுங்கும் என்றாலும் உலகறிவு தன்னால் ஒளியேறும். உலகு அறிவுன்னா என்ன அர்த்தம்? உலகுன்னா வந்து இங்க வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு உறவை போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை, அந்த உறவை பார்க்கணுன்ற ஆசை வந்து எங்கிட்ட இருக்கு, நான் இன்னும் அவங்க கிட்ட தெரிவிக்க கூட இல்லை, ஆனா அவங்க வந்து உலகத்துல இருக்கிறவங்க. ஸோ அவங்க அவங்க மேல வச்சிருக்கிற மதிப்பீடுகள், வேல்யூக்கள், அந்த உணர்ச்சி, அந்த உறவாடுதல், இது எல்லாம் வந்து எங்கிட்ட இருக்கிற பதிந்த பதிவுகள். ஸோ இதுக்குத்தான் அந்த உறவை தவிர, அந்த மனிதரை தவிர, அந்த மனிதருக்குன்றது வந்து தனியா இல்லை, உலகத்துக்கு தனியா இதுவே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த நம்ம சூரிய குடும்பத்துல நம்ம பூமிக்கு வந்து ஒரு சந்திரன் ஒண்ணு இருக்கு, அதுக்கு சுய ஒளியே கிடையாது, பூமிக்கும் சுய ஒளி கிடையாது, பூமிக்கு நேரடியா சூரியன்லேருந்து ஒளி பாய்கின்றது. மொத்த 9 கோள்கள் நவ கிரகங்கள் சொல்றாங்க இல்லைங்களா, நவ கிரகங்களுக்கும் ஒளி பாய்வது எங்கிருந்து? சூரியன் ஒண்ணுதான், குடும்ப தலைவர் மாதிரி இருந்துகிட்டு அவர் பண்றாரு. இதுல வந்து சுய ஒளி இல்லாத அந்த சந்திரனானது பூமியின் நிழலானது பட்டு என்ன ஆகுது, ஒரு 14 வந்து அமாவாசையை நோக்கி போகுது, அதாவது என்ன, பூரண இருட்டை நோக்கி போகுது. அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்பிறைன்னு சொல்லிட்டு பௌர்ணமியை நோக்கி டிராவல் பண்ணுது. என்னென்ன, நம்ம பூமியோட நிழல இப்படி விழுது, அதுக்கு ஒளி இல்லை, அதுக்கு ஒளியே இல்லாததுனால, அதாவது அதுக்கு வந்து தனியா பிரதிபலிக்கிற அளவுக்கு வந்து ஒளி இல்லை. அங்க ஒரு கோள் இருக்கு, சந்திரன்ற ஒரு சேட்டலைட் மாதிரி ஒரு உபகிரகம் இருக்கு,
அப்படின்னு காண்ப தென்படுவதற்கு கூட ஒளி கிடையாது. அத போல இங்க உலகத்துக்கு அடியோட ஒளியே கிடையாது. உலகத்துல இருக்கிற மனிதர்கள் வந்து அவங்க நம்மள நினைக்கிறாங்கன்னு நினைக்கல. அப்புறம் பொருள்கள் எல்லாம் அடியோட வந்து நினைப்பற்றவைகள், ஆனால் தேங்கிய அறிவு நிலைகள். இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற அத்தனைக்கும் அடியோட சுய அறிவு கிடையாது. அந்த உலகத்துக்கு நம்மளுடைய விழிப்பு நிலையில நம்ம கிட்ட இருக்கிற பதிந்துள்ள அனுபவங்களாக பதிந்துள்ள உணர்ச்சி மயமாக இருந்து கொண்டிருக்கின்ற அவைகள் மூலமாக எண்ண ஓட்டங்களாக அறிந்தவைகள் தெரிந்தவைகள் புரிந்தவைகளாக இருக்கின்ற அவைகளுக்கெல்லாம் விழிப்பு நிலை தோறும் ஒளி வெள்ளம் வருவது போல உள்ளுக்குள்ள ஆன்ம பொருள்னு ஒண்ணு இருக்கு. எப்படி இந்த 9 கோள்களினுடைய வெளிச்சமும் அனைத்தும் வந்து வெளிச்சம் இருட்டு ரெண்டுமே வந்து சூரியனால் ஏற்படுகின்றது, சூரியனினாலே இருட்டும் ஏற்படுகின்றது. அவைகளுக்கு நிழல் விழுந்ததுன்னா இருட்டாயிடுது. அதே போல நம்ம விழிப்பு நிலைக்கு ஆன்ம பொருள் என்பது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது வந்து துல்லியமாக களங்கமற்று நிர்மலமாக சுய அறிவுடன் நாம் தூங்கும் போது கூட அது இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் என்றது என்ன? இந்த விழிப்பு நிலை இல்லாட்டி கனவு நிலை. இந்த விழிப்பு நிலைன்றது என்ன? அத்தனை உணர்ச்சி மயங்கள், அத்தனை எண்ண ஓட்ட மயங்கள். இந்த உணர்ச்சி மயங்களும் எண்ண ஓட்ட மயங்களும் அங்க ஒளி பாய்ச்சப்படாததனால் எங்க தூக்கத்துல அவைகள் வந்து லயத்தில் அடங்கி இருப்பதால் தினம் தினம் நம்மளுக்கு லயம் நடக்குது. நம்மளுடைய மனம் வந்து தன்னுடைய அத்தனை விஷய வாசனைகளையும் நானும் அனைத்துமே அங்கேயே எங்கே இருந்து தோன்றியதோ அந்த இடத்திலேயே அப்படியே மறைகின்றது. அதனால்தான் ஆன்மீக பிராக்டிஸ்ன்னு ஏதானு சொன்னா எங்க வந்து ஒரு உணர்ச்சி உதிக்கிறதோ அந்த இடத்திலேயே பார்க்கணும், எங்கேருந்து வருகின்றதுன்னு அந்த ஒரு இடம் இருக்கிறது இல்ல, அதுதான் உள்ளே கவனிக்க வேண்டிய தலம். தானம் அது ரொம்ப முக்கியம். பிராக்டிஸ்ல சதா வந்து நம்ம அங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்கிருந்து நான் கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த உணர்ச்சி இல்லாம இருந்தேன், இப்ப உணர்ச்சி மயமா ஏதோ விஷயமயமா எல்லாம் ஆழ்ந்து ஒரு பேட்டர்ன்ல மாட்டிக்கிட்டு இருக்கேனே, இது எங்கேருந்து வந்துன்றதுக்கு அது வந்துகிட்டே இருக்கு. சோ நீங்க சாதக காலம்ன்றது உங்களை விட்டு போகவே போகாது. வாழ்க்கை பூரா பார்வை கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். உள்ளதான் பார்வை, வேற ஒண்ணுமே கிடையாது. சதா பார்வை வந்து உள்ளில் தான், உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் முன்னாடி இல்ல, இப்போ மட்டும் பிஸியா இருக்கேன். உள்ள உடம்பு எங்க நிக்குது, எந்த நிலையில நிக்குது, யாருக்கு பதில் சொல்லாம அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு பதில் சொல்லுவார்னு நம்ம நினைச்சுக்கிட்டு தான் நம்ம எங்கேயோ யோசனையில இருப்போம். ஏதோ ஒரு அனுபவ யோசனையில எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருப்போம். வேற ஒரு காலத்துல வேற ஒரு அனுபவத்துல எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருப்போம். இப்படியாக பார்த்தீர்கள் என்றால் இந்த உணர்ச்சிகள் அந்த தானம், அந்த தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா என்ன ஆகுது, இந்த சுட்டறிவா வெளில வந்த அந்த உணர்ச்சி வந்து அங்க காணாம போயிடுது. ஏன்னா உணர்ச்சியா இருந்தது நான், நான் வந்து உணர்ச்சியோடு சேர்ந்து ஒன்னா காணாம போயிடுது. அந்த அனுபவம் போயிடுது, எங்கேயோ போகின்றது, பார்த்தால் அந்த இடத்திலேயே மறைந்து விடுகின்றது. நானுடைய பெயர்பட்ட நோக்கமா இருக்கட்டும், மோட்டிவா இருக்கட்டும், இன்டென்ஷனா இருக்கட்டும், ஒப்பீனியனா இருக்கட்டும், மதிப்பா இருக்கட்டும், அந்த விஷயத்தை பத்தி அது பயங்கரமான வேல்யூ கொடுத்துருந்தாலும் புரியுங்க, பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் ஆதாயம் விரயம் சுகம் துக்கம் மேன்மை கீழ்மை அவமானம் மானம் கௌரவம் அகௌரவம் அந்தஸ்து அந்தஸ்தின்மை ஒரு விட்டு ஏல சகலமும் வந்து மனம் பதித்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. மிக மிக எளிதான நேரடியான மார்க்கத்தை வந்து அற்புதமா சொல்லி அதனோட சயின்ஸையும் சொல்லி உள்ள சுய ஒளி கொண்டது எப்படி இருக்கின்றது, அதை எப்படி அணுக வேண்டும், இறைத்தன்மையை எப்படி அணுக வேண்டும், கிளியர் கட்
ஒரு சந்தேகம் கிடையாது அவர் கொடுக்குற இதுல. சரியா, மேற்கொண்டு போயிடுவார். உலகறிவு ஒன்றாய் உதித்தொடுங்குமேனும் உலகறிவு தன்னால் ஒளிரும் உலகறிவு தோன்றி மறைதற்கிடனாய் தோன்றி மறையாதொளிரும் ஊன்றமா மஹ்தே பொருள். உலகத் தோற்றமும் அதை காணும் தற்போத அறிவாகிய மனமும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்தாற்போல தோன்றி ஒன்றாகவே ஒடுங்கினாலும் உலகமானது மனதின் அறிவினால்தான் பிரகாசிக்கிறது. இந்த அறிவு என்ன அறிவு? மனதின் அறிவுன்னா என்ன அர்த்தம்? மனதின் அறிவுன்னா என்ன அர்த்தம்? மனதுல ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்டட், ப்ரீ டிட்டர்மின்ட், ப்ரீ டிஃபைன்ட், ப்ரீ மெடிடேட்டட், பாஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ். நீங்க நம்ம எல்லாருமே இந்த பூமியில ஒரு புது விடியலுக்கு எழுந்துக்கிறோம்னா அந்த விடியலாக அந்த பிரபஞ்சம் அங்க இருக்குன்னா அது பாஸ்ட்ல இருந்துகிட்டே தானே இருக்கணும். அதுக்கு பாஸ்ட் இருக்கு, இன்னைக்கு பிரசன்ட், இன்னைக்கு எழுந்த புது விடியல் இருக்கிறது, நாளை என்று அடுத்த நாள் இருக்கு, அடுத்த நொடி இருக்கின்றது. இப்ப வந்து விஞ்ஞானம் என்ன பண்ணி கையில பிளேட்ல கொண்டு கொடுத்துருக்கு, இந்த ஆன்ம ஞான சாதகர்களுக்கெல்லாம் முடிச்சு கொடுத்துருச்சு. என்ன சொல்றது அது? இந்த பிரபஞ்சத்துக்கு 14 பில்லியன் வருடங்கள் வயதாகின்றது. பிரபஞ்சம்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு புள்ளியில இருந்து அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. 14 பில்லியன் வருடங்கள்ல நம்ம பூமியானது எங்கேயோ ஒரு 10 பில்லியன் இடத்துலயோ எங்கேயோ ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. சப்போஸ் சென்னை 0 கிலோமீட்டர்ஸ்னு ஒரு இடம் இருக்கும். சென்னையில இருந்து திருநெல்வேலி, சென்னையில இருந்து கன்னியாகுமரி, சென்னையில இருந்து மதுரை, சென்னையில இருந்து சேலம், சென்னையில இருந்து திருச்சி அப்படின்ட்டு சென்னையை மையப்புள்ளியா வச்சுக்கிட்டா அதுல இருந்து ஒன்னு இருக்குல்ல. அதே மாதிரி பிக் பேண்ட், பிக் பேங் அப்படின்னு சொல்ல போடுற ஒரு ஜீரோ நொடி, புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி பிரபஞ்சமே இல்லைன்னு விஞ்ஞானம் சொல்லிடுது. அப்படின்னா மொத்தம் அது வந்து என்ன சொல்றாங்க, 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. இத சொல்றவர் யாரு? இந்த பூமியில இருக்கிற விஞ்ஞானிகள். இந்த பூமியில இன்றைக்கு குவாண்டம் ஃபீல்ட பார்த்துக்கிட்டு இருக்கிற விஞ்ஞானிகள், அவங்க வந்து ஸ்பேஸ்ல ஒரு மூலையை எடுத்து அப்படியே அந்த காலத்துல பின்னோக்கி செல்லும் பொழுது, அது குழந்தையாக இருந்த பருவம், ஒரு நொடி, ஒரு செல்லாக நம்ம அம்மா வயத்துல நம்ம கர்ப்பத்துல உருவானோம்ல, அதே போல இந்த பிரபஞ்சம் உருவான ஒரு நொடி, ஜீரோ நொடி, அதுலேருந்து 14 பில்லியன் வருடங்களாக விரிந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒளியோட வேகம் தான் அதனுடைய விரிதல். சரியா, அதாவது 3 லட்சம் கிலோமீட்டர், எக்ஸாக்டா சொல்லணும்னா 297,000 கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்ட் வினாடிக்கு. அவ்வளோ ஸ்பீட்ல வந்து பிரபஞ்சம் விரிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கு. அணுக்கள் எல்லாம் விரிகின்றன. இதுதான் எல்லா அணுக்கள், அணுத்துகள்கள், விசைகள் சகலமாக விரிந்து கொண்டிருக்கு. அப்படின்னா என்ன? கிளியரா இப்ப நம்ம எல்லாம் நேத்திக்கு வந்து ஒரு நாள் வந்து மைனஸா எங்கா இருந்தோம், கரெக்டா? 1 மணி நேரம் முன்னாடி 1 மணி நேரம் நம்ம எங்கா இருந்தோம், நம்ம பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நாள் நேற்றா இருந்தோம், ஒரு நாள் எதிர்காலத்துல, இன்னொரு ஒரு நாள் வயசு கூட போகுது. அப்படின்னா மொத்தமா மொத்த பிரபஞ்சமுமே மெய்ஞானத்துல என்ன சொல்றாங்க, தோற்றம், தோற்றத்துக்கு வருது, இருக்கு, மறைகின்றது. அந்த தோற்றத்துக்கு வந்த பிரபஞ்சத்துல இந்த மனிதன் தனி மனத்துல நிறைய கன்ஃபியூஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் விஷயமே தெரியாம இருக்கான். ஆன்மீகம் என்று ஒன்று இருக்கிறது, ஆன்ம ஞான நிலை என்று ஒன்று இருக்கின்றது, கடவுள் தன்மை என்பது ஒன்று இருக்கின்றது, சத்திய பொருள்ன்றது ஒன்று இருக்கின்றது. அது வந்து இந்த மனம் கிடையாது. ஒரு சேர வந்து ஒரு புது விடியலுக்கு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சே வந்து சரியா 375 கோடி மக்கள் வந்து விடியலுக்கு வராங்க. ஏன்னா 12 மணி நேர கேப்ல வந்து சூரியன் வந்து கிழக்குல உதிக்குது. அதாவது பூமி வந்து கிழக்க நோக்கி போகும்போது சூரியனோட வெளிச்சம் காத்தால 6 மணிக்கு அஸ்தமனம் வந்து காத்தால சூரியோதயம் வந்து
பன்னெண்டு மணி நேரம் காத்தால ஆரம்பிக்குது, காத்தால ஆறுல இருந்து சாயந்தரம் ஆறு ஆறு அஸ்தமனம். ஸோ பூமியின் ஒரு பகுதின்னு வச்சுக்கின்றோம், பாதி பகுதிக்கு வந்து சூரிய வெளிச்சம் வரும்பொழுது அது நாள் பகுதி, மீதிகள்லாம் இரவு பகுதி. ஸோ இந்த 375 கோடி மக்களுக்கு புதிதாக காணப்படுகின்ற சூரிய விடியல்ல இருந்து அன்றைய சீதோஷ நிலையிலிருந்து அவங்க மனத்துல இருக்க எல்லாமுமே அங்க உலகத்தில் இல்லை, எழுந்து கொண்ட இவனிடம் அவனுடைய மனத்தின் தேங்கிய அறிவு நிலை பகுதி பதிவுகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் பகவான் வந்து எடுத்த உடனே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறது வந்து உன்கிட்ட இருக்கிற மனம், மனம் விழிப்பு நிலை என்ற உன்கிட்ட நீ பதித்து கொண்ட உலகத்தை பற்றி பதித்து கொண்ட உன் உறவுகளை பற்றி பதித்து கொண்ட உன்னுடைய நாட்டத்தை பற்றி உலகத்துல உன்னுடைய விவகாரங்களை பற்றி பதித்து கொண்ட அத்தனை உணர்ச்சிகளும் உங்ககிட்ட இருந்து எழுந்துக்கிறது பேர் தான் உன்னுடைய வாழ்க்கை. இப்படி எழுந்து கொள்ளும் அந்த மனத்தினால்தான் உலகத்துல இருக்கிற உன்னுடைய உறவுகளும் பற்றுக்களும் அனைத்தும் வந்து சுய அறிவு போல நீ அதோட போய் டிரான்சாக்ட் பண்ற, ஆனா அவைகளுக்கு அறிவே இல்லை. நாம் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றேன், விஞ்ஞான விஷயங்களுக்கெல்லாம் கூட ஜட அறிவுகள், நம்மளுடைய உணர்ச்சியே ஜட அறிவு. நம்மளுடைய உணர்ச்சிகள்லாம் ஜட அறிவு, தூங்கும்போது இல்லை, இயக்கத்துக்கு ஆட்பட்டிருக்குனாலே தூங்கும்போது இல்லாதது எதனாலேயோ சுவிட்ச் ஆன் செய்யப்படுகிறார் போல் விழிப்பு நிலையாக மாறுகிறது என்றாலே அது ஜட இயக்கம். கொஞ்ச நேரம் ஃபேனை போட்டுக்கிறீங்க, காத்து வந்து உங்க உடம்புல பட்டு உங்களை என்னமோ தணிக்குது, வெப்பத்தை குறைக்குது, அதுவே குளிர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபேனை அணைக்கணும்னு அணைக்கிறீங்க, உங்க கை இயக்கத்துக்கு அது ஆட்படுது, அது மெக்கானிக்கல் வஸ்து. இதே போல மெக்கானிக்கல் வஸ்துவாக பிரபஞ்ச மனமே இருந்து கொண்டிருக்கின்றது, உலக மனமே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மனத்தினுடைய ஒரு பகுதியை வந்து நீங்க உங்க ஆளுமை கிட்ட வச்சுட்டு இருக்கீங்க, அதனாலதான் உலகம் ஒளிர்ற மாதிரி தெரியுது. உலகத்துக்கு சுய ஒளி கிடையாது. சுய ஒளி ஒளின்னா என்ன அர்த்தம்? லைட் இல்லை, அறிவு. எந்த ஒரு நீங்க அடையிற அந்த அத்தனை இன்பத்திலையும் சாதத்தை நீங்க கலந்து சாப்பாடு சாப்பிடுறீங்க, சாப்பாடுக்கு சாதத்துக்கு சுய அறிவு கிடையாது. உங்களுடைய பசின்றத ஒண்ணு தணிக்கிறதுனால, உங்க நாக்குல சுவை அரும்புகள் இருக்கிறதுனால, உங்களுக்கு பசி என்ற ஒரு உணர்ச்சி வர்றதுனால, நீங்களும் அதே போல அன்னத்தால் படைக்கப்பட்ட அன்னமய கோஷம்னு ஒண்ணு வச்சிருக்கிறதுனால அந்த சாப்பாடை சாப்பிட்டாதான் பசின்றது அடங்கும். சோ அந்த உங்களுக்கு முன்னாடி அந்த அன்னத்துக்கு வந்து சுய அறிவு கிடையாது, சுய இருப்பு கிடையாது, சுய உணர்வு கிடையாது. அது உங்களுக்கு அகப்பட்ட ஒரு கையாளப்படுகின்ற ஒரு பொருள். அந்த மாதிரி இந்த உலகமே மனத்துக்கிட்ட ஒரு அடிமை பொருட்கள் மாதிரி தேங்கிய அறிவு நிலைகள்ல, என்ன அறிவு நிலை? சாதம் சாப்பிட்டுதான் தனி பசியை தணிச்சுக்கணும், இல்லாட்டி வேற ஏதாவது சாப்பிடணும், அவ்வளவுதான். மொத்தத்துல உங்க உடம்புக்கும் ஒத்துக்கணும். அந்த உடம்பா உங்களை வந்து அந்த மனம் வந்து பசி உணர்ச்சி அறியறது கூட மனம்தான் அறிகின்றது. சோ மனத்துலதான் அத்தனை உணர்ச்சிகளும் இருக்கு. அந்த மனத்துல இருக்கிற உணர்ச்சிக்கு எதிர்க்க உலக பொருட்கள் சர்வமும் பிரதிபலிக்கப்படுகின்றது, அவைகளுக்காக சுய அறிவு கிடையாது. இப்படி வந்து இந்த விஞ்ஞானத்தெல்லாம் கடந்து நம்மளுடைய மெய்ஞானிகள்னு சொல்லப்படுற உண்மையை பற்றிய உண்மையை அறிந்த விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க, எதுக்குதான் சுய அறிவுக்குன்னு போய் பார்த்தா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற ஒரு பொருள்ல போய் எல்லாம் முடியுது. அது தோன்றாம இருக்குது, தோன்றாம இருக்கு, அதனாலேயே மறையாம இருக்கு, ஆனா இருக்கும். எப்படி இருக்கும்? ஆழ்ந்த உறக்கத்துல நாம் உயிர் பிரஜை தெரியாமல் இருந்தாலும், உயிர் பிரஜை நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு தெரியாம இருந்தாலும் உயிர்த்திருக்கிறோம், இறந்து விடவில்லை. எழுந்த பிறகு நல்லா தூங்கினோம் சொல்றதுக்கு பின்னாடி பார்த்தா ஆளே இல்லை, ஆனா அனுபவம் மாத்திரம் நல்லா வந்து நல்லா தூங்கினதனுடைய ரெஸ்ட் வந்து உடம்பு பூரா ரெஜுவினேட்டிங்கா இருக்கு, மனமும் தெம்பு கொண்டதாக ஆகின்றது. இல்லாட்டி எழுந்த உடனே சலிக்க ஆரம்பிச்சிருது மனம். எதுல? இதே விஷயங்கள். சோ இந்த விஷயங்கள் வந்து இந்த விஷயங்கள் மூலமா தான் உலகத்துக்கு இருப்பு கிடைக்கிறது, உலகத்துக்கு சுய அறிவு கிடையாது. இந்த விஷயங்களுக்கும் சுய அறிவு எங்க இருந்து வருதுன்றத வந்து அடுத்த லைன்ல சொல்றாரு.
உலகறிவு ஒன்றாய் உதித்தொடங்குமேனும் உலகறிவு தன்னால் ஒளிரும். உலகு சுட்டறிவு பதிவுகளை கொண்ட மனம் தான். இது மூணு தான் மொத்த மொத்த இஷ்யூஸ், ஆன்மீகத்தினுடைய மொத்த இஷ்யூஸ் என்ன, இவ்வளவுதான். உலகத்துல சுய அறிவு கொண்ட ஒரு ஆட்டம் கூட கிடையாது. எல்லாம் சுழண்டு மெக்கானிக்கலா, மெக்கானிக்கல்னால என்ன தரும், இயந்திரகதி, இயந்திரகதியான இயக்கம். ஆனா உண்மை இல்லை. உண்மையை தேடுறவங்களுக்கு தான் வந்து இத பத்திய விவேகம் கூடும். இந்த சசங்கங்கள் கூட யாருக்கு, உண்மையை தேடுறவங்களுக்கு. இங்க உலகத்துல வந்து உலகத்தை பார்த்து பார்த்து அழுத்து துன்பங்கள்லையும் துயரங்கள்லையும் வேதனைகள்லையும் வலிகள்லையும் கஷ்டங்கள்லையும் நஷ்டங்கள்லையும் விரயங்கள்லையும் வாழ்க்கை கழிஞ்சு போயிட்டே இருக்கும் பொழுது என்ன கதின்னு உண்மையான ஆன்மீகத்தை தேடுறவங்க. இங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இருக்கு, கடை பூரா இருக்கு. அந்த கடைகள்லாம் இன்னைக்கு மூடி கிடக்கு இன்றைய நிலைமையில. ஏன் உண்மை இல்லை, எங்க எதுலயும் உண்மை இல்லை. நம்ம எங்க போறோம், மூலத்துக்கே போய் பாக்குறோம். பகவான் எங்க இருந்து பாக்குறாரு, ஆதியில என்னப்பா பொருள், தூங்கிட்டு இருந்தாலும் அங்க இருக்குப்பா. அது இல்லாம நீ எப்படி எழுந்த உடனே நல்லா தூங்கினேன்னு சொல்வேன், உனக்கு எப்படி அந்த அனுபவம் வந்திருக்கும், நன்றாக தூங்கினேன், சுகமாக தூங்கினேன், ஆனந்தமாக தூங்கினேன் அப்படின்னா. நீ இல்லாத இடம் எல்லாம், அதாவது நீ தோன்றி விவகரிக்காத, மனம் கொண்டு உழலாத, துயரப்படாத, மனம் பூரா துக்க சாம்ராஜ்யம், பிறவியே துக்கம். பிறவி எதுக்கு வருது, பிறவின்னா என்ன அர்த்தம், வெறும் சதப்பிண்டமா பிறவி இல்ல, சதைப்பிண்டமாக வந்தது உணர்ச்சி மயமான பழைய பதிவுகள். திருப்பி ஒவ்வொரு நாள் தூக்கத்திலையும் இறப்பு நடக்கின்றது. என்றைக்கே ஒரு நாள் பௌதீக உடல் போகின்றதே தவிர இந்த உணர்ச்சி மயங்கள் போவதே இல்லை. அதை தீர பார்த்து எங்கிருந்து உற்பத்தி ஆறுதுன்னு தனக்குள்ள விசாரிக்கும் பொழுது தன்னால் ஒளிரும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரு. அதாவது உலகம் வந்து மனத்தால ஒளிர்ற மாதிரி இருக்கு, உலகம் வந்து எதனால தென்படுகிறது, மனம் வந்து இந்த அஞ்சு புலன்களை வச்சுக்கிட்டு விழிப்பு நிலைக்கு வந்து தான் வச்சிட்டு இருக்கிற பதிவுகளுக்கு ஏத்த மாதிரிதான் உலகத்துல நம்ம விவகரிக்கிறோமே தவிர உலக இழுத்து இழுப்புக்கு நம்ம போல. எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுலதான் நான் பாக்குறேன். எனக்குன்னு சொல்றதுக்கு பின்னாடி நான் இருக்கு. நான் வந்து தன்னைத்தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கும். அது பேரு தான் தற்போதம்னே பேரு, அகந்தைனே பேரு. அகம்னா என்ன, நான். அந்த நான் மையம் கொண்டிருக்கிற இடம் தான் எல்லா உணர்ச்சிகளும். சோ அதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதுதான் உலகமா அங்க தெரியுமே தவிர உலகத்தை வந்து, உலகம் ஜடப்பொருள் தான், அது போட்டு கிடக்க அப்படியே விழிப்பு நிலைகளா வந்து கொண்டே இருக்கும். இத வந்து தனக்குள்ள ஒத்த வந்து உலகத்துல சலிச்சு போய் அஞ்சு புலன்கள்லயும் சலிச்சு போய் கர்மேந்திரிய இன்ப துன்பங்களையும் சலிச்சு போய் எல்லாத்துலயும் சலிக்கணும், அழுக்கணும், வெறுக்கணும், உண்மையா வெறுக்கணும், உண்மையான ஒரிஜினலா வந்து நிக்கணும். உள்ள எதுதான்ப்பா இங்க உண்மை, என் எண்ணத்தை நம்பி நான் மயங்கி போனேனே, என்னுடைய நோக்கங்கள் எல்லாம் என்னை மயக்கிச்சே, பொருள்கள் எல்லாம் உண்மை இருக்கு, இன்பங்கள் எல்லாம் உண்மை இருக்குன்னு போனேனே அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு வந்து அழுத்து வெறுத்து சலித்து விரக்தியுற்று இருக்கணும். விரக்தியுற்ற மனதுக்கு தானாக என்ன வரும், உள்ளுக்குள்ள வந்து பார்க்கிற ஒரு திறமை வரும். என்ன டிஸ்டர்பன்ஸ் போயிடுச்சுல்ல உங்களுக்கு. ஒரு குடும்பத்துல வந்து ரொம்ப கஷ்டங்கள்ல திடீர் திடீர்னு ஏதோ சங்கடங்கள் வந்து, குடும்ப தலைவர் இறந்துட்டாரு, வேற யாரும் பாதுகாப்புக்கு ஆள் இல்லைன்னா, ஒரு 15 வயசு ஆன பையனை நீ சம்பாதிச்சுதான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல நீ பொறுப்பு எடுத்துதான்ப்பா ஆகணும், வேற எதுவுமே பண்ண மாட்டோம், படிக்கவும் படி வேலையும் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்கல்ல. அதே போல வந்து இங்க வந்து நீங்களாக பொறுப்பு எடுத்து கொண்டீர்களானால் இல்லாட்டி வந்து என்ன ஆகும், இந்த பொய்யான உலகத்துல தன்னுடைய சுயறிவு கெட்ட சுயறிவற்ற உணர்ச்சிகள் மூலமாக ஓயாம அடி கொடுக்கப்படும் பாடங்களாக அனுபவங்கள் எல்லாம் என்ன,
அடி உதைகள், நஷ்டங்கள், விரயங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், அவமதிப்புகள் எல்லாம் அந்த நெகட்டிவ் சைடு தான். அந்த பாடம்லாம் எதுக்கு வருது பாருப்பா, யார் அவமானப்பட்டான் பாரு, யாருக்கு நஷ்டம் போரு பாரு, யாருடைய முதல், நான் முதல் போட்டேன் நஷ்டம் ஆயிடுச்சு, முதல் போட்டேன்னா எதிர்பார்த்து முதல் போட்டு லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று கிளம்பியவன் எவன், லாபத்துக்கு ஆப்போசிட் தானே நஷ்டம். சோ நஷ்டம் வந்துருதுன்னா துக்கப்படுபவன் எவன். சோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததா இல்லையா உணர்ச்சிகள்ல பாக்குறதுக்கு, அந்த உணர்ச்சிகள் எல்லாம் சுய அறிவு கொண்டவைகளான்றத பார்க்கணும். பார்த்தா ஒரு உணர்ச்சிக்கும் இந்த பிரபஞ்ச சம்பந்தமான இரட்டை உணர்ச்சிகள்ல எந்த உணர்ச்சிக்கும் உண்மைத்தன்மையே கிடையாது. ஏன்னா அதற்குள் ஒரு ஆள் கிடையாது. ஒரு மிருகத்துக்கு இது தெரியாது. அது என்ன, அதோட வாழ்க்கையே என்ன, பிறந்ததுலேருந்து ஓயாமல் தின்று தின்று இரட்டையை மீது இதை தன்னுடைய இரையை வேட்டையாடுதல் தான் அதனுடைய இது. இரையை வேட்டையாடுதல், உணருதல், பயப்படுதல், தூங்குதல், மலஜலம் கழித்தல், வேற என்ன இருக்கு, இதெல்லாம் மிருக குணங்கள் தானே. எல்லா இடத்துலயும் நடக்குதா இல்லையா, காடுகள் பூரா மிருகங்களா இருக்கா இல்லையா, இவைகள்லாம் என்ன உணர்ச்சிகளால துன்பப்பட்டு கொண்டுதானே இருக்கின்றன. எந்த ஒரு அனிமலையும் பாருங்க, விலங்கையும் பாருங்க, எல்லாம் துன்பத்தினுடைய இதுவா இல்லையா. ஏன்னா ஒரு விதம் இல்லை. இங்க மனிதனுக்கு வந்து உலக விஷயங்கள் எல்லாம் என்னமோ சத்தியம் போல இவனே தன்னை டூப் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியல. இரட்டை உணர்ச்சிகள்ல இவனை டூப் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த இரட்டை உணர்ச்சிகளுடைய அடிப்படை ஆதார வேருக்கு போறாரு நம்ம பகவான் ரமண பகவான். என்ன சொல்றார், உலகறிவு ஒன்றாய் உலகமும் உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தன்னுடைய உணர்ச்சிகள் மூலமாக. அதுக்கு உணர்ச்சி இல்லை, ரைஸுக்கு உணர்ச்சி இல்லை. நம்ம கை எடுத்து ரைஸ் வாங்கும் பொழுது நம்ம கை எடுத்து என்ன, பழைய அரிசியா, புது அரிசியா, பச்சை அரிசியா, புழுங்கல் அரிசியா, என்ன என்ன பிராண்டு என்ன இது அப்படின்னு அதனுடைய பதம் அது இதெல்லாம் நம்மளுடைய அறிவுக்கு ஏத்தாற் போல அதை மதிப்பிடுகின்றோம். எல்லா மதிப்பீடுகளுக்குள் இருக்கின்ற மயக்கர சுட்டறிவில் பதிந்த விவரங்கள் அவ்வளவுதான். இதுலயே ஓயாம உழண்டுகிட்டே இருக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். வாழ்பவன் யாருன்னு தெரியணும் இல்ல, என்ன விஷயத்துல ஈடுபட்டு இருக்கான், அந்த விஷயத்துக்கு அறிவு இருக்கா, அந்த விஷயத்தை கவனிக்கிற எனக்கு அறிவு இருக்கான்னு பார்த்தா என் அறிவுனாலதான் அந்த விஷயத்தையே நான் அணுகிறேன், அதுல இன்பம் இருக்காமா நினைச்சுக்கிறேன். வாழ்க்கை கண்டிப்பா வாழ்ந்தாகணும். ஆனா முக்கியமான வேலை என்ன, எங்கயா உண்மையான அறிவு இருக்கு, எங்க இருந்துப்பா ரூட்ல சோர்ஸ்ல உண்மையான அறிவு, சுய அறிவு ஜொலித்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தா ஒரே போடு போடுறாரு பகவான் ரமண மகர்ஷி. என்ன சொல்றாரு, உலகமும் இந்த சுட்டறிவு உலகத்தை தன்னிடம் பைத்துக் கொண்ட இந்த மனமும் ஒன்றாய் உதித்து ஒடுங்கினாலும் இது ரெண்டும் வந்து தன்னால் ஒளிரும். தான் என்றது யாரு, ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்கும் சுய அறிவு, தனி தனி குணம் கூறியற்ற உதியாத தோன்றி மறையாத சுய அறிவு, பெரிய சுய அறிவு, சுய அறிவு பெரிய சுய இருப்பு. அந்த இருப்பு வந்து என்ன, தான் இருப்ப தானே கழிச்சுக்கிட்டு இருக்கிறது அறிவு மூலமா கழிச்சுக்கிட்டு இருக்கு. அதுலதான் அணு முதல் அண்ட சராசரங்கள் எல்லாம் இந்த 14 பில்லியன் வருடங்கள்ல, இந்த 14 பில்லியன் வருடங்களையும் வருடங்களாகவும் அப்பேற்பட்ட விரிஞ்ச பிரபஞ்சமாகவும் இருப்பது எது, ஒரு பிரபஞ்சம் விரிஞ்சு ஸ்பேஸே வந்து ஒரு பொருள்னா அந்த பொருளுக்கு இவ்வளவு வயது ஆயிருக்குன்னு இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிச்சாலும் சுய அறிவு கொண்ட ஒரு பொருள் தானே வந்து இந்த வியாபகமா இருக்க முடியும். அதற்கு தனியா இந்த ஆகாசம்ன்ற பெயர் கூட இல்லாமல் அந்த பொருளினுடைய வியாபக தன்மை தானே, ஆகாசத்தை விட அது பெருசா இருக்கணுமா இல்லையா, புரியுதா. 14 பில்லியன் வருடங்களுக்கு இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவோன்னு ஒரு அளவு கூட எல்லையில்லா பேர் இருப்பதா நம்ம சொல்றோம். ஆகாயம் என்ன, பறந்து விரிந்தது, எல்லை இல்லாததுன்னு சொல்லுவோம். அந்த எல்லை இல்லாத தன்மை கூட ஆன்ம பொருளுக்குள்ள அடங்கி கிடக்கு. சோ அப்பேற்பட்ட இருப்ப வந்து மனிதன் வந்து பல பழைய பதிவுகள் மூலமாக பல ஃபார்ம் இந்த மாதிரியான உடம்புகள் நிறைய எடுத்து அடிபட்டு பட்டு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு வலி எல்லா அனுபவங்களையும் வந்து ஏதோ ஒரு ஜென்மத்துல வந்து உள்ளுக்குள்ள நிக்கிற பாக்கியம் அவனுக்கு வருது. அதுக்கு வேண்டிய இடம் வந்து நல்லா இந்த பூமியில இடமும் பிறக்கணும்.
தமிழ்நாட்டுல பிறந்தவங்க எல்லாமே பாக்கியவான்கள். ஏன்னா வந்து அற்புதமான விஞ்ஞானம் வந்து ரெடியா இருக்கு. சிறிய என் கணிப்பு பிரகாரம் 10 வயசு ஆன ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் 10 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள 6 வருஷம் மெய்ஞான கல்விய இலக்கணத்தோட நல்ல விவரங்களோட எப்படி உள்ள பாக்குறதுன்ற கண்ணை விதைச்சிட்டா இந்த பூமி மாத்திரம் இல்ல பிரபஞ்சமே செலிப்ரேட் பண்ணும். ஏன்னா இது இது வந்து பொய் உணர்ச்சியினால் உதித்த அந்த அனுபவங்களுக்காக உதித்த பொய் உயிரை கொண்ட பொய் உடல் பொய் உலகம் எல்லாம் டவுன் த ஆர்டர் வந்து எல்லாமே எங்கேருந்து பொய் உணர்ச்சியிலேருந்து ஆரம்பிச்சு நானுடைய அனைத்து அனுபவ கூடர்களுக்கு அத்தனை இன்டென்ஷனல் மோட்டிவேட்டட் கண்டினியூவஸ் நீங்க எழுந்துட்டீங்கன்னா தொடர்ந்து உணர்ச்சிகள்ல வாழ்ந்துகிட்டே இருக்கணும். ஒயாம நானு சொல்ல போறதில்ல 18 மணி நேரம் விவகரிக்கிறீங்களோ இல்லாட்டி 16 மணி நேரம் விவகரிக்கிறீங்களோ எழுந்த கணத்திலிருந்து திரும்பி அந்த உணர்ச்சி எண்ண கூட்டங்கள் உலகம் எல்லாம் மறையிற வரைக்கும் ஃபுல்லா டைட்டா இருக்கீங்களா இல்லையா? எல்லாம் ஒரே புள்ளியில நடக்கிறது. ஆன்மீகம் அவ்வளவு சுலபம், அவ்வளவு சுலபமா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் எதுல இருந்து ஒளிருதுன்றாரு, உலகறிவு ஒன்றாய் உதித்து ஒன்றாய் மறைந்தாலும் அவைகள் அனைத்துக்கும் சுய அறிவு கிடையாது, சுய இருப்பு கிடையாது, சுய உணர்வு கிடையாது. ஜட பொருட்கள் மெக்கானிக்கல் பாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இவைகள் எல்லாம் தான் என்கின்ற தனி உருவமற்ற இந்த மாதிரி உணர்ச்சி உருவம் கிடையாது, எண்ண உருவம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற ஆட்டம் கூட கிடையாது. எது? ஆன்ம பொருள். ஆன்ம பொருள் உலகமும் கிடையாது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மனம்ன்ற பொருள்கிட்ட இருக்கிற உணர்ச்சிகளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது சுயமான அறிவு ஜோதி. அங்க வந்து இந்த பொய்கள் வந்து இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒன்று இருக்கின்றது என்பதைத்தான் நம்ம இதுல வந்து உள்கட அங்க இறைத்தன்மை இருக்கின்றது, கட உள்ள இருக்கு அப்படின்றத வந்து தமிழ்நாட்டுல சொல்லி கொடுத்துருக்கு. அதனாலதான் 10 வயசு குழந்தையிலேருந்து 15 வயசு குழந்தைகளுக்கு பிரபஞ்சம் பூரா இந்த விஞ்ஞானத்தை மெய்ஞான கல்விய முக்கியமான சப்ஜெக்டா போட்ட அவ்வளவுதான். உணர்ச்சி உதிக்கிற இடத்துல அவனுக்கு அவகாசம் கிடைச்சு அதை எங்கேருந்து உதிக்கிறதுன்னு தெரிஞ்ச இந்த பிரபஞ்சமே பெரிய மெய்ஞான பிரபஞ்சமாயிடும், ஒளிர் விட்டு திகழும். ஏன்னா பிறப்பிறப்புகள்லாம் பொய்க்கூத்துகள், எண்ணம் பிறக்கிறது, உணர்ச்சி பிறக்கிறது, இதெல்லாம் புடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு நஷ்டப்பட்டுட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன், துக்கமா இருக்கேன், வேதனையா இருக்கேன், எனக்கு எதுவும் சரியா நடக்கிறது இல்லை, எனக்குமே என்னன்னு தெரியாம எனக்கு எதுவும் சரியா நடக்கிறதுன்னு வெளி விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா அவளை அவரை விட அறியாமை கொண்டவர் யாராக இருக்க முடியும்? அப்பேற்பட்ட விஞ்ஞானத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, லேசுப்பட்ட விஞ்ஞானம் இல்லை, ஒரே விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்துக்குள்ள உங்களுடைய குவாண்டம் பிசிக்ஸ் வந்து அடங்கும் இல்லாட்டி அடங்கவே அடங்காது. பைத்தியகாரத்தனமா அங்க போயிட்டு இருக்கோம். எங்க 14 பில்லியன் வருஷம் கழிச்சு என்ன நடக்குதோ அதுக்கு போயிட்டு இருக்கும். புரியுதா? சோ அந்த மாதிரியாக இருக்கின்றது. இப்போ மேற்கொண்டு போயிடுவோம். உலகறிவு உலகமும் அதை தன்னிடமிருந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பொய் மனமும் எதுல எது மூலமா வருது? ஆன்ம பொருள்னு ஒன்று இருக்கு, அது எங்க இருக்கு? ஆழ்ந்து வருது. அதனால்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது ஒண்ணுதான் சுய அறிவு கொண்ட பொருள், சுய இருப்பு சுய உணர்வு கொண்ட பொருள். உலகறிவு உலகமும் அதை காணுகின்ற மனமும் நானும் புத்தியும் தோன்றி மறைதற்கு இடனாய் தோன்றி மறையாது ஒளிரும் பூன்றமாம் அத்தே பொருள். பூன்றமாம், பூன்றம்னா என்ன? பூரணமான பொருள், முழுமையான பொருள். அப்புறம் சாதகம் என்ன? ஜஸ்டிசிப்பா. நீங்க பண்ண வேண்டியதே என்ன? 24 ஹவர்ஸ்ல 18 மணி நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, 16 மணி நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லாட்டி 10 மணி நேரம் தான் முடிச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒரே தூங்கி கழிக்கிறீங்க வச்சுக்கோங்க. எப்படியா இருந்தாலும் அவன் எவனோ ஒருத்தன் இருக்கான்ல, அந்த க்ஷணத்துல அவன் பின்னாடி இருந்து அவன் வந்து ஒரு சுய அறிவு கொண்ட ஒரு நடத்தை கொண்டவன் அல்ல, அவன் ஒரு பழைய படிவு அப்படின்ற தோரணையோட நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே ஃபர்ஸ்ட் உங்க நஷ்டங்கள் உங்களை தாக்காது, உங்க கஷ்டங்கள் உங்களை தாக்காது, உங்களுடைய வேதனைகள் உங்களை வருத்தாது. புரியுதா? ஏன்னா மொத்தமே போய் கஷ்டங்களுக்கு பதிலாக லாபங்கள் இருக்குது, சுகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுகங்கள் மாத்திரம் மெய் இல்லை, ரெண்டுமே போய் ரெண்டும் ஜோடியா சேர்ந்து தான் இவன் அமைக்க வச்சிருக்கு.
ஏன்னா இவனுக்கு ஒரு விவரம் தெரியாத, யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலா அண்ணாத மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும். விவரம் கேட்டத்தனமா அனுபவங்கள் மாத்திரம், அனுபவங்கள் மேல மாத்திரம் நானுக்கும் மனத்துக்கும் ஒரே நாட்டம். பட் அனுபவிப்போம் யாருன்னே தெரியாத. அந்த அந்த விஞ்ஞானமே, அந்த ஆன்மீகமும் அந்த மாதிரி ஆன்மீகமும் இல்லைங்க. சரியா? இங்க என்ன சொல்ற, உலகறிவு தோன்றி மறைதற்கு இடமாய் தோன்றி மறையாது ஒளிரும். ஆழ்ந்த உறக்கம் வந்து ஒரு சகஜமான நிலை. சாதகமும் ஆழ்ந்த உறக்கத்தை போன்றதுதான். விழிப்பு நிலை பூரா பண்ணணும். அதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கல, நீங்க 18 மணி நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, 16 மணி நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, 12 மணி நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு க்ஷணத்திலையும் எந்த நல்ல உணர்ச்சியா இருக்கட்டும், திருப்தி உணர்ச்சியா இருக்கட்டும், ஆனந்த உணர்ச்சியா இருக்கட்டும், அழைய பதிவு அந்த உணர்ச்சி வந்து சுய அறிவு கொண்டது அல்ல. சுய அறிவு கொண்டதுன்னா எது? ஆழ்ந்தவர்க்கம். அதை தான் சொல்றார். உலகமும் அதை அறிந்து கொண்டிருக்கின்ற இந்த பழைய வாசனைகள் எனப்படுகின்ற மனமும் நானும் தோன்றி மறைதற்கு இடமாய், அது தோன்றி மறையாமல். தூக்கம் வந்து தோன்றி மறையும் ஒரு பொருள் இல்ல, இறப்பு தோன்றி மறையும் ஒரு பொருள் இல்ல, பிறப்பு கூட தோன்றி மறையும் ஒரு பொறுப்பு பொருள் அல்ல. பிறப்பை நம்ம விசாரிக்கலையே. ஒரு செகண்டுக்கு முன்னாடி என்ன உணர்ச்சி வந்ததோ அந்த உணர்ச்சியை கூர்ந்து பார்க்கலையே, அது ஏறி மிதிச்சுட்டு போயிடுச்சா இல்லையா? அழுந்த பதிச்சு சீல் குத்தி நீங்களே என்ன பண்ணிடுறீங்க? சூப்பரா இருந்தது அந்த உணர்ச்சி, ஐயோ வேண்டாம்பா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அவ்வளவுதான். ஒரே மதிப்பீடுகள் போட்டுக்கிட்டே இருக்குது, கண்டினியூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்குது. உங்களை என்ன ஒரு ரிஜிஸ்டர் உட்கார வச்சிருக்காங்க? இது 1 சென்ட் டாக்குமெண்டா? இதை ஒரு சீலை குத்தி அதை அடிச்சு தள்ளுப்பா. இது என்ன 5 ஏக்கரா? இதை அடிச்சு குத்தி தள்ளுப்பா. இது என்ன வீட்டு முனையா? அதை குடிச்சு தள்ளுப்பா. இது 500 ஏக்கரா? ரிஜிஸ்டரா நீங்க? நான் என்ன ஒரு ஒரு பொருளாது? யாரோ இருக்காங்களா அதுல? உணர்ச்சிக்குள்ள எவனாவது இருக்கானா? பார்க்காம விட்டா உணர்ச்சி அடி 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 நடிச்சுட்டு, அப்புறம் அது துக்கம்னு போட்டு போச்சுப்பீங்க. அதை கண்டு அஞ்சுவீங்க. யாரை கண்டு அஞ்சுறீங்க? யாரை கண்டு ஆசைப்படுறீங்க? எல்லாத்தையும் பண்ண எல்லா சேட்டைக்கும் மீ முக்கியமான காரணம் வந்து நான். அனைத்து சேட்டைகளையும் செய்து கொண்டிருப்பது நான். அதனுடைய நோக்கங்கள் எல்லாம் வந்து ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸா விழிப்பு நிலையாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆழ்ந்த உறக்கம் உதிப்பதே இல்லை. பிறப்பு இறப்பே வந்து பிறந்தவனே உணர்ச்சியில இருக்கிற ஒரு நல்ல உணர்ச்சி, இல்லாட்டி கெட்ட உணர்ச்சி, அவனே பொய்யன். அந்த உணர்ச்சிக்கே சுய அறிவு கிடையாது. பழைய பதிவு பார்க்கல, பார்க்கலன்னா ஏறி மறிச்சுட்டு போயிடணும். அப்புறம் அது செத்து போகுது. அந்த உணர்ச்சி வந்து ஐயோ வேண்டாம்பா, எனக்கு வேண்டாம், இந்த வேண்டாம்பா நீ போட்டேன்னா கூட பிறந்தே ஆகணும். அதுக்கு அதுக்கு வடிவம் வேணும். ஏன்னா ஜடப்பதிவாவே நீ தொடர்ச்சி தொடர வைத்துக் கொண்டிருக்கின்றாய். நம்ம என்ன பண்றோம்? கூர்ந்து நோக்கிறதுக்கு அவகாசம் இல்லாத அளவுக்கு தலை தெரிக்கிற பிரபஞ்சமும் சேர்த்து மூடுது. எனக்கும் சுய அறிவு இல்லை, குருவும் இல்லை, ஆன்மீகமும் ஒழுங்கு இல்லை, என்ன பண்ணுவீங்க? ஆனா எல்லாம் வந்து 1 மைக்ரோ செகண்ட் தான். எங்கெல்லாம் உள்ள என்ன உதிச்சுக்கிட்டு இருக்கோ கூட கூட நிக்க நிக்க ஆனந்தம் ஆனந்தம் தானா வந்து விழுது. புரியுதா? புது விடை இல்லை, ஒரே விடை. ஆழ்ந்த உறக்கம் போல அமைதியாக இருக்கும், பேரிருப்பு மயமாக இருக்கும், மௌனமாக இருக்கும், அப்பேற்பட்ட பொருள் சுகமயமாக இருக்கும். அதை தவற விட்டோம்னா இங்க நாயலச்சல் விழிப்பு நிலையம் என்பதே நாயலச்சல். ஓகேவா? இப்ப வந்து பொழிப்பு அறைக்கு போயிடுவோம். உலகத் தோற்றமும் அதை காணும் தற்போது அறிவாகிய மனமும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்தாற் போல தோன்றி ஒன்றாகவே ஒடுங்கினாலும் உலகமானது மனதின் அறிவினால் தான் பிரகாசிக்கிறது, தனக்குத்தானே பிரகாசிக்காது. உலகம் உலகம் பயங்கர ஜடப்பொருள் பொறுமா. அதனால உள்ள நின்றவங்கள்லாம் ஓரளவுக்கு பாக்கியசாலி. இப்போ வாசல்ல தியேட்டர்ல போய் நின்று ஒரு 1000 பேருக்கோ 750 பேருக்கோ அவன் டிக்கெட்டை கொடுத்து முடிச்சுட்டு உள்ள டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா கேரண்டீடு இல்லை, அந்த ஷோவை போய் பார்க்கலாம்ல. அத போல உள்ள வந்து நிக்கிறவன் வந்து உள்ள தன் மனசாட்சியோட, தாம் படுற வேதனைகளோட, தாம் படுற நல்ல உணர்ச்சிகளோட,
இன்பங்களோடையா இருக்கட்டும் துன்பங்களோடையா இருக்கட்டும் அதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். அதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அட்லீஸ்ட் இதுவே சுயறிவு கிடையாது. எது மனத்துக்கூட நிக்கிறது, புத்தியோட நிக்கிறது, உணர்ச்சிகளோட நிக்கிறது. ஆனாலும் பரவாயில்ல, உள்ள வந்துட்டீங்கல்ல, அந்த உள்ளு வந்து பொய்ன்றது வந்து சத்சங்கம் வந்து நல்லா உடைச்சு கொடுத்துரும். அப்புறம் கடக்கவும் கடந்துருவீங்க, உள்ள கடந்துருவீங்க. உள்ள கடக்கிறதுன்றது வந்து உள்ள இருக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட், உள்ள திரும்புறது, நிற்கிறது, கடக்கிறது. இது மூணு ப்ராசஸ். இது வந்து பார்த்தல் தான். இது எல்லாத்துக்கும் மையப்புள்ளியில என்ன நடக்கணும்? பார்த்தல், 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 பார்த்தல். அந்த கண்ணு தான் ஆன்ம ஞான கண்ணாவே மாறிவிடும். சரியா? இப்படி இந்த உலகமும் அதை காணும் அறிவாகிய மனமும் தோன்றுவதற்கும் மறைந்து ஒடுங்குவதற்கும் இடம் அளிப்பதாய் தான் மட்டும் தோன்றி மறையாமல் பிரகாசிக்கின்றது எதுவோ அதுவே நித்திய பரிபூரண சத்தியமாகிய பரம்பொருளாகும். பொறுமா, உண்மையான ஆன்மீகம் வேணுமா? ரமணர் ஒண்ணு போறோம், இல்லாட்டி உலகம் எல்லாம் சுத்தின் இருக்க வேண்டியதான். ரமணர் ஒண்ணு போறோம், புரியுதா? என்ன சொல்லி முடிக்கிறாங்க? பரம்பொருளாகும், தான் மட்டும் தோன்றி மறையாமல் பிரகாசிக்கின்றது எதுவோ அதுவே நித்திய பரிபூரண சத்தியமாகிய பரம்பொருள் ஆகும். சரியா? விளக்க உரைக்கு விடுவோம். உலகம் மனதின் கற்பனா தோற்றமே, மனத்தை அன்றி உலகுண்டோ அறை என்று முந்தைய பாட்டினால் விளக்கப்பட்டது. போன பாட்டு என்ன? உலகுமெய், உலகுமெய் பொய்த்தோற்றம் உலகறிவாம் அன்றென்று, உலகம் புலன்கள் உருவேரன்று உலகை மனம் ஐம்பொறிவாயால் போர்ந்துட்டதுனால மனத்தை அன்றி உலகுண்டோ அறைன்னு பிடிச்சாரு. இது அதை ரெஃபர் பண்றாங்க இந்த பாட்டுல. ஸோ அதே போல மனத்தை தவிர உலகம்ன்றது ஒன்று கிடையாது. மனத்தினுடைய ஜட உணர்ச்சிகளுக்கோசரம் அங்க ஒரு ஜடமான ஒரு உலகம் மெக்கானிக்கலா வந்து வந்து போயிட்டு இருக்கு. இதுல எல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம வாழ்கின்றவர்கள் இந்த சாதகத்தில் ஈடுபடுவாங்க. பொய்ய பொய்யா தானே ட்ரீட் பண்ணுவீங்க? ஏதோ சாப்பிடணும், ஏதோ சம்பாதிக்கணும், ஏதோ அந்த கதாபாத்திரங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து வாழணும். மற்றபடி இங்க வேணும் வந்து சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, ரெண்டுமே பொய். இது எல்லாம் வந்து பதிவுகள், அவ்வளவுதான். இவை இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாத இரட்டைகள். அதாவது இது மனமும் உலகமும், நானும் மனமும் உலகமும். மனம் வெளிப்படும் போதுதான் உலகமும் தோன்றுகிறது. எனினும் உலகு ஜடமானதினால் அறிவு தன்னால் ஒளிரும் என்று சொல்லப்படுகிறது. அறிவுன்றது என்ன சொல்றாரு? மனம். மனம்தான் அறிவு, சுட்டறிவு. அது எதால ஒளிர்கிறது? தான் என்ற ஆன்ம பொருளால் ஒளிக்கின்றது. நம்ம விழிப்பு நிலைக்கு நான் மூலமா ஆக்சுவலா ஆன்ம பொருள் தான் நானா கூட இறங்கிறது. அதே நான் வந்து ஆன்ம பொருளாக மாறிவிடும். ஆன்ம கண்ணாக, ஞான கண்ணாக, ஞானம் அடைந்தவராக ஒருவரை மாற்றிவிடும். புரியுது? அதுதான் ஞானம் அடைந்தது. கிளியரா இருக்குங்க? உலகும் அறிவும் ஒன்றாக உதித்து ஒடுங்குவதனால் இரண்டும் ஒன்றுதான். ரெண்டும் ஜடம். ஜடத்தன்மையில, சுய அறிவற்ற தன்மையில, சுய இருப்பற்ற தன்மையில, சுய உணர்வற்ற தன்மையில. ஏனெனில் அறிவானது உலக தோற்றம் இல்லாமல் சுத்தமாய் இருப்பதில்லை. அதாவது அது பிடிச்சி இழுத்துக்குது. நீங்க வந்து ஒரு ஜட சேர்க்க வேணுங்க. உங்களுக்கு ஒரு கோபம் வந்து தானே என்ன பண்றீங்க? அந்த கோபத்துக்கு ஒரு காரணம் வச்சுக்கிறீங்க. புரியுதா? நீ அப்படி பண்ணியா அப்படின்னு நீன்னு யாரையோ வச்சுக்கிறீங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு பொருள் மேல கோபம், பொருள் கிடைக்காதது கோபமோ, இல்லாட்டி பொருள் மேல கோபம், இல்லாட்டி ஒரு ஆள் மேல கோபம், எல்லாம் ஜட சேர்க்க அங்க இல்லாமல் அந்த கோபம் உணர்ச்சி கூட இருக்காது. புரியுதா? ஸோ அது உலக பொருளாக தான் இருந்தாலும் நம்மளுடைய நினைப்புகள் எல்லாம் உலகத்தினுடைய உறவுகள், பொருட்கள், பணம், புகழ், மதிப்பு, அதிகாரம், சகலமான விஷயங்கள்லையும் எல்லாம் ஜட சேர்க்கைகள். ஸோ இது இல்லாமல் வந்து மனமும் இருப்பதில்லை. அதே போல் ஏனெனில் அறிவானது உலக தோற்றம் இல்லாமல் சுத்தமாய் இருப்பதில்லை. உலக தோற்றத்தை வச்சுக்கிட்டு தன்னை களங்கப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறது தான் பழைய வாசனைகள். ஏன்னா தான் என்னன்னு தெரியாத ஒரே ஒரு பிரச்சனையினாலதான் நம்ம எண்ண கூட்டங்கள்லயும் உணர்ச்சி மையங்கள்லயும் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அதை செலுத்தி ஓட்டுவது வந்து நான். அதனாலதான் நானுடைய இன்டென்ஷனை ஓயாம பாத்துக்கிட்டே இருக்கணும். உனக்கு என்ன வேணும்? இப்போ ஏதான ஒரு கோபம் வந்தா கூட ஃபர்ஸ்ட் கேட்கணும், உனக்கு என்ன? இந்த கோபம் நீ கொண்டு என்ன சாதிக்க போகின்றாய்? அதனுடைய அல்டிமேட் எண்டு என்ன? அதனால் வரப்போகின்ற திருப்தி தான் என்ன? அடக்குமுறையினால் கிடைக்க போகின்ற ஒரு பவர் தான் என்ன? அதிகாரம் தான் என்ன? எல்லா விதத்திலையும் அந்த உணர்ச்சி ஒண்ணுத்தை பார்த்தா இல்லைங்க, ஆளே இல்லை. ஜட இயக்கத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இல்லாட்டி வந்து
திருப்பி திருப்பி பார்க்கப்படாத உணர்ச்சிகள் அதுவே வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஆறதுக்கே நம்ம உடலை சுமக்கணும், ட்ரைனேஜ் கனெக்ஷனை சுமக்கணும், பிளம்பிங் கனெக்ஷனை சுமக்கணும், எலக்ட்ரானிக் கனெக்ஷனை சுமக்கணும், எல்லாம் இதெல்லாம் ஃபேக்டரி தானே. இந்த உடம்பு தின்னு 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 பார்த்து 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 கேட்டு 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 என்னவோ ஆள் இல்லாத ஆளுக்கு என்னவோ ஒரே 24/7 வந்து அதுக்கு என்னவோ விருந்து விருந்து படைக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறோம். சரிங்களா, ஆளே இல்லாத இடத்துல விருந்து படைக்கிறது ட்ரை பண்ணிக்கிறோம். எல்லா 5 சென்சஸ் மூலமாகவும் மனம் மூலமாகவும் அதுல வேற ஓயாம ஒவ்வொரு அனுபவத்துக்கு நடுவிலையும் பயம், ஐயோ செத்து போட்டேன்னா எங்க போயிட்டான் திடீர் உயிர் போச்சுன்னா ஏன்னா அது பொய் தானே, எல்லாமே பொய். நான் இவ்வளவு விவகாரத்தையும் தடுமாடுறது பேர் வாழ்க்கை. என்ன கூத்து நடந்துட்டு. அதே போல் உலகமும் அறிவின் கலப்பில்லாமல் தோன்றுவதில்லை. உலகத்துக்கு தனி அறிவே கிடையாது. நீங்க பாருங்களேன், ஒரு 1.5 வயசு வரைக்கும் என்ன என்ன தெரியாது நம்மளுக்கு. யாரோ தூக்கி நம்மள கொஞ்சம் வாங்க எப்படி எப்படியோ நடந்து. நானுக்கு ஒரு மரியாதை கிடையாது. 4 வயசுக்கு மேல மாத்திரம் அதுக்கு முன்னா பெரிய மரியாதை வந்துருச்சா, ஒண்ணுமே கிடையாது. அது ஏற்றப்பட்டது. அப்படியே புகை ஏறுற மாதிரி, காட்டுத்தீ பத்திக்கிற மாதிரி, காட்டாரான காட்டாறு போல் சதா ஓடிக்கொண்டிருக்கும் அருவத்தில். எல்லா அருவத்துல நடக்குது. பெரிய பெரிய படத்தெல்லாம் நம்புவீங்களாம், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பென்ட்ரைவ்ல எடுத்துட்டு யாரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு சிட்டி பூரா ரிலீஸ் பண்றாராம். அவரு சிட்டிக்கு பூரா ரைட்ஸ் வாங்கிட்டாராம். 50 கோடிக்கு அத்தனை தியேட்டர்லையும் போடுறாராம். அது பதிஞ்சதுன்னா அதுக்கு போய் அப்படி உட்காந்து இருட்டு திரைய பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்களே வந்து இருட்டுக்குள்ள எல்லா பதிவுகளையும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன இது, என்னதான் இங்க நம்ம வந்து ஆன்மீகம்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல் உலகமும் அறிவின் கலப்பில்லாமல் தோன்றுவதில்லை. அதான் சுட்டறிவு, பழைய வாசனை தான், ரெண்டும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஜோடி சேர்ந்து குருட்டாட்டம். எது மனமும் உலகமும் உங்க நடுவில் அது கிடைச்சது உடம்பு. உடம்பை சத்தியமாக்கி உலகத்து அனுபவங்கள் எல்லாம் அந்த உடம்பு மூலமா சத்தியமாக்கி, ஆமா ஆமா நேத்திக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு கமெண்ட். பேசுறதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. ஆகையினால் இவை இரண்டும் வேறு ஒன்றின் விரிவாகும் என்று தெரிகிறது. அதுதான் அகந்தை. இவை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக விளங்குவது பரம்பொருளாகிய ஆத்மா. பரம்பொருள் அப்படின்னா அர்த்தம் மேலான பொருள். இந்த மாதிரி ஜடத்தோட சேர்ந்துக்கிட்டு எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் ஒவ்வொரு அனுபவத்துக்கு பின்னாடி ஏங்கிக்கிட்டு உடம்பை வச்சு இயக்கிக்கிட்டு இப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. இந்த பாதைக்குள்ள உள்ள நுழைஞ்சாலே என்னாகும், சைலன்ஸ், ஸ்டில்னஸ், ஸ்டில்னஸ். அதனுடைய மகோன்னதமான அனுபவங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் குப்பை. எத்தனை கோடியை நீங்க சம்பாதிச்சாலும் குப்பை. எவ்வளவு புகழ் உரைகள் உங்களுக்கு ஏற்றப்பட்டாலும் குப்பை. ஏன்னா ஒண்ணுமே தெரியாது. பாவனுக்கு பாவம், பாவம், பரிதாபம். சுயம் பிரகாசமான ஆத்மா தனக்கு ஒரு ஆதாரம் இல்லாமலே அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்குகிறது. அது எந்த கலப்பும் அற்ற பரிபூர்ண வஸ்து. அதுல வந்து என்ன சொல்ல, நிர்மலம், நிர்விகாரம், நிராலம்பம், ஏகப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க என்னெல்லாம் வந்து ஜடப்பொருட்களுக்கு பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் இருக்கோ, ஒரு எண்ணத்துக்குள்ள உணர்ச்சி கொண்ட ஆடியோ வீடியோ பதிவுகள் ஒரு நானா இருந்துகிட்டு வேகம் கொண்டு வெறி கொண்டு அந்த அனுபவத்துக்கு ஆட்படுதோ, அந்த மாதிரி ஜடக்கலப்பே ஒண்ணுமே கிடையாது. தூய வெளி போல இருக்கும், ஆனா அது கூட எங்க இருக்கு, அனுபவிக்கக்கூடியதா ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கு. இந்த மனிதன் ஒருவனே ஆழ்ந்து தனக்குள் திரும்பி உள்ளே கடந்து உண்மையான இறையத்தன்மையே வந்து தான் அனுபவிப்பான், இறைவனாகவே ஆகி விடுவான். அதுதான் பரம்பொருள், மேலான பொருள். உலகம் தனது இருப்பை தானே அறிவதில்லை. ஜடத்துக்கு எப்படி தெரியும், அதான் விஷயத்துல விஷயமே இல்லைன்னு சொல்லுவோம். கல்லுக்கு கல்லுன்னு தெரியுமா, சூரியனுக்கு சூரியன் தெரியுமா, பூமிக்கு பூமின்னு தெரியுமா? நம்ம தானே காத்தால போனோம். ஐயோ நான் 12 மணிக்கு வரேன்னு சொன்னேன், நான் 2 மணிக்கு வரேன்னு சொன்னேன், எங்கேயோ வரேன்னு சொன்னேன். அந்த இடமும் அந்த இடத்துக்கு அந்த இடம் தெரியுமா? நீ வரப்போறேன்ற உன்னுடைய உணர்ச்சி வயப்பட்ட
அந்த ஆங்ஸைட்டி மயமான, அந்த ஸ்ட்ரெஸ் மயமான, அந்த டென்ஷன் மயமான, அந்த டிப்ரெஷன் மயமான, அந்த அகனி மயமான ஏதானும் அந்த இடத்துக்கு தெரியுமா, நீ ஏன்பா இப்படி கொதிக்கிற, எப்பா பாரு நீ கொதிச்சுக்கிட்டே இருக்கியப்பா, கொதிச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு அரண்டு புரண்டு அழுதுகிட்டு. சோ உலகத்துக்கு தன் இருப்பு தானே தெரியாது, எல்லாம் ஜட இயக்கங்கள். ஆத்மாவும் உலகை உலகமாக அறிவதில்லை, ஆத்மாவுக்கு உலகமே இல்லை. இது ஆழ்ந்த உலகத்துக்கு நீ இப்படி எல்லாம் போய் அவதிப்பட போறதெல்லாம் அதுக்கு இல்லை. நீ ஏன் கிளம்புற, நீ ஏன் உங்ககிட்ட இருந்து உன்னை கிளம்ப வைப்பதுதான் நான் என்னும் உணர்ச்சி மேல் ஏறி சவாரி செய்யும், அந்த உணர்ச்சி மூலமாக நிறைய எண்ண கூட்டங்களில் சவாரி செய்யும் ஒரு பொய்யன். அவனுடைய கதை தான் இந்த பிரபஞ்சத்தினோட கதை. போருமா, இத வந்து கோடி கோடியா செலவழிச்சு எங்கேயோ விஞ்ஞானத்துல எல்லாம் போய் 14 பில்லியன் வருடங்கள் அது இதுன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டு எல்லாம் எல்லா மேற்கத்திய நாடுகள் அந்த நாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டை தவிரங்க, தமிழ்நாட்டு என்னங்க ஒரு 15 கோடி இருக்குமா, அந்த 15 கோடியை கழிச்சிருங்க, 735 கோடி மக்கள் சயின்ஸே இல்லைங்க ஆன்மீகத்துக்கு. அடிச்சு சொல்லலாம், கிளியரா சொல்லலாம், சயின்ஸே கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளுக்கு இந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப நல்லது. 10 லேருந்து 15 வயசு கம்ப்ளீட் சயின்ஸை கொடுத்து விட்டுட்டா அந்த விளையும் பயிர் முளையிலேன்னு சொல்லுவாங்களே அந்த சமையல கொடுத்து விட்டா முடிஞ்சு போச்சு. அற்புதம், ஆனந்தம், காமன் சென்ஸ், மெய்ஞானம், ஆன்மீக ஆன்ம ஞானம். இதுல பித்தலாட்டமே பண்ண முடியாது. இப்ப நடந்துருக்குதுலாம் கிளியர் காட்டு வேற விஷயங்கள், புரியுது, ஆன்மீகம்ன்ற பேர்ல. ஏன்னா உள்ளக்கடையே அவங்க எடுத்துக்கல, அவங்களுக்கு அதெல்லாமே தேவையில்லை. அவங்களுக்கு கண்ணுக்கெல்லாம் விருந்து கொடுப்பாங்க, என்னென்னமோ கொடுப்பாங்க, கேளிக்கைகள்லாம் கொடுப்பாங்க, புரியுதா, பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க. இங்க பயிற்சி பண்றவன் எவன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, வாழ்பவன் எவன் சொல்ல மாட்டாங்க, பயிற்சி பண்றவன் எவன் சொல்ல மாட்டாங்க. ஆணு யாரு, பெண்ணு யாரு, பிரபஞ்சம் என்ன, உயிர் எங்கிருந்து வருது, எது கூட கிடையாது. இப்ப இருக்கிற ஆன்மீகத்துல ஒண்ணும் கிடையாது. இதே தமிழ்நாட்டிலே எங்க எல்லாம் மூலத்துல அற்புதமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துலயே கிடையாது. சரியா, உலகம் தனது இருப்பை தானே அறிவதில்லை, ஆத்மாவும் உலகை உலகமாக அறிவதில்லை. அதுக்கு என்ன தேவை, அது அது அதுக்கு இப்படி எல்லாம் இருக்குன்னே தெரியாது. அதனால்தான் நாம் தான் கடைந்து உள்ளே செல்ல வேண்டும். நம்மளே உள்ள பார்த்து பார்த்து போவோம். மனத்துல எண்ணம் எண்ணுபவன் பதறினான்னாலே அதனோன்ற அவசியமே இல்லை. சுகமா இருந்தா கூட பார்க்கணும், போறோமா, சுகமா திருப்தியா ஆனந்தம்னு ஏதோ உடல் மூலமான ஆனந்தம், எதையோ அனுபவிச்சதுல ஆனந்தம் அப்படின்னு பஞ்ச புலன்கள்ல ஞான புலன்கள் மூலமா அனுபவிச்சதுல ஆனந்தம் இப்படின்னு விதவித ஆனந்தங்களுக்கு, அந்த ஆனந்தங்கள்ல கூட யாரு என்னப்பா வந்தது, என்ன கிடைச்சது, யாருக்கு கிடைச்சது, நீ ஏன் கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க, நீ ஏன் கோபம் கொண்டு ஒரே எல்லாரையும் உலகத்து மேல கம்ப்ளைண்டா வச்சுக்கிட்டு இருக்க, எதுலையுமே ஒரு உண்மை இல்லை. அதுதான் சொல்றாரு, உலகம் இருக்கிறது என்பது ஆன்மாவிற்கோ உலகிற்கோ இல்லை. உலகம் இருக்கிறதுன்னு உலகத்துக்கும் இல்லை, ஆன்மாவுக்கு வந்து உலகம் இருக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இது ரெண்டுத்தையும் நடுவில் முடிச்சு போடுவது, அதாவது ஒரு சுய அறிவு கொண்ட ஒரு பெரிய அறிவு பொருளையும் இருப்பு பொருளையும் உணர்வு பொருளையும் ஜடத்தையும் இணைத்து பிணைத்து உலகம் உள்ளதாக தீர்மானிப்பது மனமே. இதே விவகரிக்கின்ற அந்த விழிப்பு நிலையில அதே மனத்தை கூர்ந்து பார்த்தா அது ஆன்மாவாவே ஒடுங்கிடும். அவ்வளவே, பார்த்தேன்னா ஆன்மா, பார்க்கலன்னா இங்க விவகாரம் அடிவதை, சுகம் கூட அடிவதை, மயக்கம், அவ்வளவுதான் மயக்கம். நல்ல போல்டரை நீங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்தாலும், சுகம்ன்ற போல்டர்ஸ் ஃபைல்ஸ் ஓபன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உண்டு, அடிவதை உண்டு. அது என்ன, ஆரம்பத்துல தான் சுகம், ஏன்னா ஜடம் அப்படித்தானே இருக்கும். ஃபேனை போடுறீங்க, ஐயோ ரொம்ப குளிருது, அரை மணி நேரத்துக்கு மேல ஃபேன் தாங்க முடியல, ஐயோ ஃபேன் ஆஃப் பண்ண, சரி ஏசியை போடு, ஏசி ரொம்ப, ஐயோ ரொம்ப குளிருது, அதை ஆஃப் பண்ண, அப்புறம் ஜன்னலை திறந்து வை, இதை மூடு, எவ்வளவு உணர்ச்சிகள், என்ன இது, இத பண்றது எது, பழக்க வழக்கங்களாக உள்ளுக்குள்ள மாறி இருக்கின்ற அருவ வெளியில பதிந்துள்ள பதிவுகள். இதை கண்டுபிடிக்கவே முடியாது, இதை கண்டுபிடிக்கிறது தான் ஆன்மீக பாதை. இதை கடக்கிறது, கண்டுபிடிச்சு கடந்து கடக்கிறது பெரிய விஷயங்கள் கிடையாது,
காதுல உட்கார்ந்து கேட்கணும் சசங்கத்தை, பொழுதன்னைக்கும் பிளக்இன் பண்ணிக்கிட்டு கேட்கணும், அவ்வளவுதான். கடக்கணும் உள்கடை, அவ்வளவு முடிச்சு போச்சு. தோன்றி மறையக்கூடிய இந்த மனமும் தன்னை யார் என்று அறிந்ததில்லை. அறிய முற்பட்டால் மனமே இல்லை. உங்களை யாருன்னு நீங்க ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா ஆளை காணும், எவனையும் காணும் இல்ல. ஆனா அது பேர் அது ஆன்ம பொருள். ஆனா அதை பத்தி நம்பிக்கை வராது. ஏன்னா இங்க த்ரில்லுல வாசனைகள்ல விஷயங்கள்ல நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் அதெல்லாம் வேட்டை நல்ல மேலாம், நிறைய பேசலாம், நினைச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆர்கியூ பண்ணலாம். அந்த விழிப்பு நிலையில ஆன்மீகம் சொல்லிக்கிட்டு நிறைய கதை சுத்திக்கிட்டே இருக்கலாம். இது எதுவுமே கிடையாது, இந்த சைடே கிடையாது. ஆன்மீகம் நிக்கணும், திரும்பணும், நிக்கணும், கடக்கணும், திரும்பணும், நிக்கணும், கடக்கணும், அவ்வளவு. இப்ப வந்து பகவான் வந்து இந்த செய்யுளை இவ்வாறாக என்ன சொல்றாரு, அவரு உலகம் வந்து உலகத்துக்கு தனது இருப்பு தெரியாது, ஆன்மாவுக்கு உலகத்தை அறியணும், அறியுது அறியாதுன்றது தெரிய வேண்டிய அவசியமே இல்லாம பரிபூர்ணமான வஸ்துவாக, பரிபூர்ணமான பொருளாக, மேலான பரம்பொருளாகவே ஆழ்ந்த உறக்கத்தில் துலங்கி கொண்டிருக்கின்றது. முக்கியமாக மனிதன் தான் இதை கடைந்து தனக்குள்ளே செல்லுபவர்கள் அனைவரும் பாக்கியம் பெற்றவர்கள். அது மூலமா தான் நம்ம கடக்கிறோம். அதனால வந்து இது ஒரு அற்புதமான ஒரு கதி காண்பிக்கும். இந்த உலக வாழ்க்கையும் அற்புதமாக நாம் இங்கு வந்து செயல்படலாம் அப்படின்றதுதான். இங்க வந்து ஒரு அன்பர் ஒருத்தர் வந்து ஜாஃபர் அப்படின்றவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த கேள்வியும் வந்து பதில் சொல்லிடலாம் இதோட சேர்த்து. அவர் என்ன கேட்டிருந்தார்ன்றதை நான் படிக்கிறேன். ஐயா வணக்கம், என் பெயர் ஜாஃபர், நான் மதுரையில் இருந்து பேசுகின்றேன். உங்களுடைய சத்சங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். புதுசா இருக்கு, புது அனுபவத்தை கொடுக்குது. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய 4 வயசு வரைக்கும் என்னுடைய எந்த விஷயமும் எனக்கு ஞாபகத்துல இல்லை, அதாவது நினைவில் இல்லை. ஆனா எனக்கு இப்ப 43 வயசு ஆகுது. அதாவது 4 வயசுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சத்துல எனக்கு பதியப்பட்ட விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. புதுசா அதாவது ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் ஞாபகம் வர்ற மாதிரி தெரியல. அப்புறம் அது ஏங்க ஐயா, இந்த சந்தேகத்தை நீங்க நிவர்த்தி செய்யணும். நீங்க பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து 43 வயசுல அந்த 4 வயசை கழிச்சுட்டு மீதி 39 வருஷம் என்ன ஞாபகம் இருக்க முடியும்? எல்லா துக்கங்கள்லாம் தான் ஞாபகம் இருக்கும், வேற என்ன ஞாபகம் இருக்கும்? நேற்று கதையில டிஃபன் என்ன சாப்பிட்டா கூட நிறைய ஞாபகப்படுத்திக்கணும். ஒரு வாரம் முன்னாடி என்ன மத்தியானம் சாப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு டேட்டை சொல்றோம் வச்சுருந்தோம். இன்னைக்கு 16-னா 10ஆம் தேதி மத்தியானம் என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா ஏதாவது பிடிபடுமா இங்க? ஸோ இவர் வந்து இப்பதான் அறிமுகம் ஆகி இருக்கிறார். அதனாலதான் வந்து அவர் பேசுறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய சத்சங்கம் கேட்டுட்டு இருக்கேன், புதுசா இருக்கு. ஆமா, இது உலகத்துல எங்கேயும் சொல்லப்படலையே, அதனால உங்களை பிரமிக்க வைக்கும். இது பிரமிக்க வைக்கிறதுக்கும் சொல்லப்படல, இதை நீங்க சகஜமாக்கிக்கணும். ஆமா, புதுசா கேட்கறவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும், பிரமிப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு இருக்கும். ஆமா, நீங்க வந்து இங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க வந்து கனவு காண்றீங்களே, அது என்ன, எந்த கடவுள் காண்றாரு? அது எப்படி, பூமியும் இல்லை உடம்பும் இல்லை இந்த உலகமும் இல்லை, ஆனா உங்களுடைய விஷயங்கள்ல நீங்களே வரீங்களே, உங்க முகமே தெரியலையே, நினைப்புகளுக்கெல்லாம் அத உங்க எண்ண ஓட்டங்கள்லாம் எந்த ஒளியில் உங்களுக்குள்ள மனத்துல தெரியுது, அதெல்லாம் என்ன தன்மை, அந்த ஒளி எங்கேருந்து வருது? அவ்வளவுதானா? அவ்வளவுதான் மொத்த வாழ்க்கையவா? வெறும் எண்ணுதல், சிந்தித்தல், இங்க பிரச்சனை மயமாக இருத்தல், சாப்பிடுதல், அனுபவித்தல், இவ்வளவுதானா? எழுந்துண்டவனுக்கு தான் ஆன்மீகமா? எழுந்துண்டவனுக்குள்ள நடக்கிற ஆன்மீகமா நடக்கிறதே என்ன விஷயங்கள்? சோ இத முதல்ல கேட்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே விதவிதமான தன்மையில வந்து, ஏன்னா இந்த மாதிரி சொல்லப்படவில்லை. பகவான் சொன்னதை நம்ம எடுத்து இலக்கணமா சக்க சாரா எடுத்து அழகா கொடுக்குறோம், சாப்பிடும்படி கொடுக்குறோம். ஏன்னா உண்மையான வாழ்க்கை என்னன்றது வந்து இதுல வந்து அடிப்படையிலேயே செட் ஆகுது. ஏன்னா எண்ணங்கள் தான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. எண்ணங்களுக்கு அடிப்படையா வந்து நானுன்னு ஒரு அகந்தை இருக்கு, அது பழைய பதிவுகளை வச்சுக்கிட்டு இருக்கு. இதை தவிர உலகம் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து இப்பதான் பார்த்தோம், இந்த செயலில் பார்த்தோம். அதனால இது நீங்க சொல்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து எடுத்தா நம்ம சசங்கத்துல எல்லாம் வந்திருக்கு. அதனால ஜாஃபர்
நீங்க தயவு செஞ்சு மீதி எல்லா சத்சங்களையும் பார்த்துக்கிட்டே இருங்க. 24/7 பிளக் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நிதானத்துக்கு வருவீங்க. புத்தம்புசா புது அனுபவமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா புது அனுபவத்தை கொடுக்குது. அனுபவத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பேசல, புரியுதா? இது வந்து ஒரு அனுபவம் இல்லை, இது உண்மை. நீங்க தூங்க போகும்போது உங்க உயிர் பிரஜையே இல்லை, அங்க அனுபவிப்பவனே இல்லை, உயிர் பிரஜையே இல்லை, எண்ண ஓட்டங்களே இல்லை, உணர்ச்சிகளே இல்லை, நீங்களே இல்லாதப்போ உங்க குடும்பம் எங்க வந்தது, உங்க அனுபவங்கள் எங்க வந்தது? சோ அனுபவங்கள் எல்லாம் கடந்து ஒரு பொருளாக நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்புறம் வந்து இதுல வந்து நீங்க எனக்கு 39 வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா அதுல கூட என்ன ஞாபகம் இருக்கும்? அந்த ஞாபகத்தையெல்லாம் நம்பிண்டா நீங்க வாழ்ந்துருக்கீங்க. சோ இதுலயே நம்ம பேசல, இதெல்லாம் கடந்து பெரிய விஷயங்களை நீங்க நிறைய சசங்களை கேட்டுட்டு அதுல நிதானப்பட்டுட்டு என்ன நடந்துகிட்டு இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நிதானப்படுங்க. அதுதான் இந்த கேள்விக்கு உண்டான பதில். நாம வந்து இன்னைக்கு லைவை வந்து இதோட முடிச்சுக்கலாமா? ஓகேவா? சில பேரை நான் பாக்குறேன் இப்போ லைவ்ல திருப்பி ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ இன்னும் இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நாளை மாலை 6:30 திரும்பவும் சந்திப்போம். எல்லோருக்கும் வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள்.